ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தின்ஸ் ஹோம். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்க எப்படி சமைச்சா அதை சாப்பிட்டோன்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மழை சீசனில் இந்த கிழங்கை கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு ஹெல்த் இருக்குது. வாங்க, இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டே இதோட பெனிஃபிட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிழங்கு வந்து நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி தான் இருக்கும். முழு கிழங்காக இருந்ததுன்னா அதில் கருப்படிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த சைடு மேலேயும் டாப்லேயும் பாட்டத்துலேயும் லைட்டாக கருப்பாக இருந்ததுன்னா அந்த மாதிரி கிழங்கு வாங்கக்கூடாதுங்க. அது மாதிரி கிழங்கு வாங்கி ரெண்டு நாளுக்குள்ளேயே நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போயிடும், அது உள்ளே ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த கிழங்கு கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது, அது வந்து பாய்சன் ஆகிடும். இது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றமோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ கிழங்கை வாங்கி நான் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சுட்டு நடுவில் நடுவில் கோடு கோடாக போட்டுக்கோங்க. கோடு கோடாக போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த தடிமனான தோல் பகுதி எல்லாமே லேயர் லேயராக பிரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக கை வச்சு இழுத்தீங்கன்னா வாழைப்பழ தோல் மாதிரி அழகாக பிரிஞ்சு வந்துடுங்க. கையில் பிரிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நைஃப் வச்சு லைட்டாக நெம்பி நெம்பி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. இதை வந்து இந்த மாதிரி தான் பீல் ஆஃப் பண்ணணும். இந்த கிழங்கை வந்து தோலோட வேக வச்சோன்னா, கழுவிட்டு நீங்கள் தோலோட வேக வச்சிங்கனாலுமே இது வந்து வேக வச்சு எடுத்தோன்னே ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆகிடும். அதனால் கண்டிப்பாக இதை வேக வைக்கும்போது ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க வேக வைக்கணும். இந்த கிழங்கில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது வந்து கண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. இது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருந்ததுனால அதை சரி பண்ணும். அதுவும் இந்த மாதிரி மழை பெஞ்சு விட்டு விட்டு மழை பெய்கிற சீசனில் பாக்டீரியாஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். பாக்டீரியாஸ் வந்து நம்மக்கிட்ட வராமல் இருக்கணும்னா இந்த கிழங்கை அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, இது செரிமான பிரச்சனை இருந்ததுனாலும் சரி பண்ணக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லை, இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிழங்குல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய சாப்பிட்டோன்னா நம்ம பசி எடுக்கிற தன்மையையும் குறைச்சிருங்க. அதனால் நம்ம ஜாஸ்தி ஃபுட்டு எடுக்காமல் இருப்போம். இப்போ பாருங்கள், கிழங்கு எல்லாத்தையுமே நான் பீல் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கிழங்கை குக்கரில் வேக வச்சோன்னா ரொம்பவே ஈஸியாக வெந்துடுங்க. ஒரு கால் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில். இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கிழங்கு ரொம்ப குக்கரில் பத்தலை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கட் பண்ணின கிழங்குனா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமே வெந்துடுங்க. நான் வந்து குக்கரில் ரெண்டு விசில் தான் வைக்க போகிறேன், அதுக்கே ஓரளவுக்கு நல்லாவே மசிஞ்சு வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஜாஸ்தி போடாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ இதை விசில் வச்சு எடுத்துடலாம். குக்கரில் ரெண்டு விசிலுக்கு வச்சு எடுங்க. அதுவே கிழங்கு நல்லா வெந்திருக்கும். சப்போஸ் வேகலை பெரிய சைஸ் கிழங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு விசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெண்டு விசில் தான் வச்சேன். பாருங்கள், கிழங்கு எவ்வளோ அழகாக பூ மாதிரி பிரிஞ்சு அழகாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு விசில் வச்சாலும் கிழங்கு வந்து குழஞ்சி வந்துடுங்க. இதில் நடுவில் நார் மாதிரி இருக்குல்ல, இந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். நல்லா அழகாக மாவு மாதிரி வெந்து வந்திருக்கு. பெரிய கிழங்கு பாருங்கள், பிரியலை, சின்ன கிழங்கு ரெண்டாக பிரித்ததுனால பிரிஞ்சு வந்திருக்கு. குட்டி குட்டி கிழங்காக போட்டிங்கன்னா ஒரு விசில்லையே வச்சுட்டு சீக்கிரமே ரிமூவ் பண்ணிடுங்க விசிலில், அப்போ தான் கிழங்கு வந்து குழையாமல் இருக்கும். இந்த கிழங்கு கூட வந்து நீங்கள் வெறும் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இட்லி பொடி பிடிக்காதவங்க வெறும் சில்லி பொடி மட்டும் மேலே தூவி விட்டு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கிழங்கை வச்சு பொரியல் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை வச்சு பொரியல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு போடுறேன். இந்த ஹெல்த்தியான கிழங்கு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். மழை காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டால் ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.